Hi friends, welcome to BL channel. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற கிராஃப்ட் எதை யூஸ் பண்ணினா, நம்ம கார்ட்போர்டு யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். கார்ட்போர்டு நிறைய பேர்கிட்ட இருக்கனால நான் கார்ட்போர்டு கிராஃப்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு கார்ட்போர்டு தேவைப்படும். ஸோ ஒரு கார்ட்போர்டு எடுத்து அதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ஹார்ட் ஷேப்ஸ் இருக்குல்ல, ஹார்ட் ஷேப் வந்து வரைஞ்சிக்கிறீங்க. நிறைய பேருக்கு ஹார்ட் ஷேப் வரைய தெரியாது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ட்ரிக் வந்துட்டு நான் சொல்லித்தரேன். அதாவது மூணு சர்க்கிள் வந்து போட்டுக்கணும், ஒன்று ஒன்றுக்கு கிட்ட வந்து போட்டுக்கணும். ஸோ இப்போ நான் வரையிறேன்ல, வரையிறது பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ வந்து இப்படி போட்டோன்னே அந்த இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிட்டு அதை நம்ம அப்படியே ஷே இது கட் பண்ணி எடுத்தோம்னா ஒரு ஹார்ட் ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். இப்படி தான் நானே ஹார்ட் ஷேப் கட் பண்ணுவேன். ஓகே, இப்போ கிடைச்சிருச்சா? ஸோ இது மாதிரி மூணு நமக்கு தேவைப்படும். இதே இதையோடு சேர்த்து மூணு நமக்கு தேவைப்படும். ஸோ வந்துட்டு இப்போ ஒரு கார்ட்போர்ட் எடுத்து இதே வந்துட்டு ஒரு அளவாக வச்சு நம்ம ஒரு ஹார்ட் வந்துட்டு கட் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு பெரிய ஹார்ட் வந்து தேவைப்படும் நம்மளுக்கு. ஸோ இதே சைஸ்க்கு ஒரு ஹார்ட் தேவைப்படுறதுனால இதை வந்து ஒரு அளவாக வச்சு நம்ம மார்க் பண்ணி வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிக்கோங்க, இதே அளவாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து பெரிய ஹார்ட் தேவைப்படும். ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்ல. ஸோ இது மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து இதை விட இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு நமக்கு ஒரு ஹார்ட் தேவைப்படும். ஒரு பெரிய சைஸாக ஒரு ஹார்ட் தேவைப்படும். அதுக்கு ஒரு கார்ட்போர்டு எடுத்து, ஒரு சின்ன கார்ட்போர்டு எடுத்து கொஞ்சம் பெரிய ஹார்ட்டை வந்து வரைஞ்சிக்கோங்க. இது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது அது பெருசாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தா போதும், கொஞ்சம் பெருசாக இருந்தால் போதும். ஸோ வந்துட்டு இதை வந்து கட் பண்ணி இப்போ வந்து எடுத்துடணும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன்ல. ஸோ வந்துட்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது பெருசாக இருக்குது. ஸோ மூணு ஹார்ட் வந்து நம்மளுக்கு மொத்தம் வந்து கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கார்ட்போர்டு வந்து ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, வந்துட்டு ஒரு பெரிய ஹார்ட் வரைய போகிறோம், ரொம்ப பெரிய ஹார்ட்டு. ஸோ அந்த ரொம்ப பெரிய ஹார்ட் வந்து வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வரையணும். அது ஒரு ஃப்ரேம் மாதிரி வந்து வரையணும் அந்த ஹார்ட்டை. இப்போ நீங்கள் நான் வரைகிறத பார்த்தாலும் உங்களுக்கு புரியும், ஒரு பெரிய ஹார்ட் வந்து வரைஞ்சி அதுக்குள்ளேயுமே திருப்பியும் அதே மாதிரி ஒரு ஹார்ட் வந்து வரைவேன். இப்போ பார்த்துருக்கீங்களா? இப்போ வந்துட்டு அதே மாதிரி ஒரு ஹார்ட் வந்து நான் வரைஞ்சிட்டேன்ல. ஓகே, ஸோ இப்போ வந்து உள்ளே இருக்க அந்த பாட்டியை நம்ம வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடணும். சைட்லாம் வந்துட்டு இது பண்ணுறதுனால நம்ம கட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி இப்படி பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்மூத்தாகும். நம்ம சிசர்ஸும் யூஸ் பண்ணலாம், இதுக்கு கொஞ்சம் ஷார்ப் சிசர்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து உள்ளே இருக்க பாட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். நான் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறதுல சிசர்ஸ் யூஸ் பண்ணி தான் கட் பண்ண போகிறேன். ஏன்னா கட்டர் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. கட்டர் இல்லாதவங்க என்ன பண்ணினா ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டு அது வழியில் நம்ம சிசர்ஸை வந்துட்டு விட்டு வந்துட்டு கட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு இப்படி பையை வந்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சிசர்ஸு, ஆனால் வந்துட்டு கட்டர் இல்லாதவங்களுக்கு இது ஒரு ட்ரிக்காக இருக்கும். ஸோ ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ வந்துட்டு கட் பண்ணிட்டேன், நான் சிசர்ஸ் வச்சு தான் கட் பண்ணேன். ஓகே, இப்போ நம்ம உள்ளேயுமே அந்த கட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறலாம் வந்துட்டு இந்த மாதிரி சீச்சு விட போகிறோம். ஸோ வந்துட்டு கொஞ்சம் பார்க்க வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிடுங்க, ஃபுல்லாகவே பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம பண்ணிட்டோம்ல. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உள்ளே இருக்க ஹார்ட்டையுமே எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஹார்ட் இருந்துச்சுல, ஸோ அந்த ஹார்ட்டையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம், எல்லா ஹார்ட்டையும் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம உள்ளே இருக்க ஹார்ட்டையும் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதுவும் நமக்கு தேவைப்படும், ஸோ இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இது உள் இது வந்துட்டு பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிளாக் அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு தான் நான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். தண்ணி மிக்ஸ் பண்ண வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா, அந்த ஸ்லைடில் இருக்கதான் தெரியக்கூடாதுங்கிறக்காக நியூஸ் பேப்பர் வச்சு இதை கவர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ நியூஸ் பேப்பர் வச்சு அதில் ஹார்ட் ஷேப்பாட்ட வரைஞ்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரைஞ்சி அதை வந்து கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். கட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணிட்டு பேப்பரை வந்துட்டு ரெண்டாக வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஃபுல் பேப்பர் எடுத்து அதில் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த சைடில் இருக்கெல்லாம் தெரியாதனால நம்ம மறைக்கிறக்காக தான் அந்த நியூஸ் பேப்பர் ஓட்டுறோம். ஓகேவா? ஸோ அதனால் அதில் எடுத்து அளவு எடுத்து நான் கட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் அந்த ஆட்டை வச்சு சுற்றி வந்துட்டு கட் பண்ண போகிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ண போகிறேன். அதாவது என்ன பண்ணுறேன்னா, எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ண போகிறேன். அந்த சைடில் இருக்க தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தானே நம்ம வந்து பண்ணுறோம். அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ண போகிறேன்.
உங்களுக்கு நான் சொல்கிறத விட பார்த்தா தான் புரியும், அதனால் நீங்களே பார்த்துக்கோங்க. நான் எப்படி கட் பண்ணுறேனோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வரைஞ்சி கூட கட் பண்ணிக்கலாம், நான் சும்மா டைரெக்டாக கட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும்னு தேவையில்லை, ஓரளவுக்கு இருந்தால் போதும். ஸோ வந்துட்டு இதை வந்து இப்படி மடக்க மடிக்க வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபெவிகோல் யூஸ் பண்ணேன், நீங்கள் என்ன ஹார்ட் லுக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறதுனா அந்த எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம வந்துட்டு சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இதனால் வந்து வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி வந்து ஸ்டிக் பண்ண முடியும். அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியே வந்துட்டு ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஓகே, வந்துட்டு நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். வேணும்னா நீ ஹாட் லூக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஹாட் லூக் வந்து வேணாம்னு சொல்லிட்டு ஃபெவிகால்லேயே வந்துட்டு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சைட்லெல்லாம் பார்க்க நீட்டாக இருக்குது. இதுக்காக தான் நம்ம ஸ்டிக் பண்ணது. இப்போ இந்த சென்டரில் இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா சிசர்ஸ் வச்சு சும்மா அப்படியே வந்து கட் பண்ணி விடுங்க. ஒரு க்ராஸ் ஷேப்பில் வந்து கட் பண்ணுங்கள். இது வந்து சும்மா அந்த வந்து ஸ்டிக் பண்ணி நாலு சைடு ஸ்டிக் பண்ணி அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணிடுவோம். அதுக்காக தான் அந்த க்ராஸ் ஷேப் வந்து நம்ம கட் பண்ணுறோம். ஸோ வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி இதையும் வந்து அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணிடுங்க. ஃபெவிகால் அப்ளை பண்ணி இதையும் வந்து ஸ்டிக் பண்ணிடுங்க. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிட்டேன். பின்னாடி வந்துட்டு ஒரு மாதிரி அரைகுறையாக தான் இருக்குது, பரவாயில்ல அதை விட்டுருங்க. அப்போ ஏன்னா பின்னாடி தெரிய போகிறதில்ல. ஓகே, பிளாக் அக்லரிக் பெயிண்ட் எடுத்து அது வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண போகிறேன். மெயினாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. வாட்டர் மிக்ஸ் பண்ணினா கண்டிப்பாக வந்துட்டு காயாது, கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் நியூஸ் பேப்பர்னால அப்படியே தெரியும் அந்த எழுத்துக்கள்லாம், அதனால் வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் பண்ணிக்கலாம். பெயிண்ட் ரொம்ப கம்மியாச்சுன்னா லைட்டாக ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் வந்து பெயிண்ட் ப்ரஷில் வந்துட்டு வாட்டர் வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க, நல்லா இருக்காது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பெயிண்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து வச்சிடலாம் தனியாக. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இந்த உள்ள வெட்டினோன்னா அந்த ஹார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதில் ரெட் கலரில் கவர் பண்ண போகிறேன். அதனால் வந்துட்டு ரெட் கலர் ஆயில் ஷீட் வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கலர் பேப்பரோ இல்லை வந்துட்டு அக்லரி பெயிண்ட்டோ வந்து அடிச்சுக்கலாம். நான் வந்துட்டு ஆயில் பேப்பர்னு சொல்லுவோம்ல, ஸோ அதை வந்து எடுத்திருக்கேன் ரெட் கலரு. ஸோ வந்துட்டு இதையுமே நான் அந்த எக்ஸ்ட்ரா விட்டு இந்த மாதிரி வந்துட்டு சைட்லலாம் தெரியக்கூடாதுங்கிறக்காக எக்ஸ்ட்ரா விட்டு வரைஞ்சிருக்கேன். ஸோ வந்து இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன்னா. ஓகே பாருங்கள், நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். சைட்லலாம் வந்துட்டு நீட்டாக இருக்குது. ஓகே ஓகே, இப்போ வந்துட்டு பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹார்ட்ஸ்லாம் வச்சுருந்தோம், சின்ன சின்ன ஹார்ட்ஸ் 3 ஹார்ட்ஸ் வந்து வச்சுருக்கோம் நல்லா, அதுலேயும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடணும். ஆயில் பேப்பர் வச்சு பேஸ்ட் பண்ணிடணும். ரெட் கலர் ஆயில் பேப்பரை நான் யூஸ் பண்ணுறேன். என்ன நீங்கள் கலர் பேப்பரோ அக்லரிக் பெயிண்ட்டோ யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து உங்கள் சாய்ஸ் தான். ஸோ இப்போ நான் கட் பண்ணி இதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து 3 ஹார்ட்லேயுமே பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த பிளாக் கலர் அந்த இது வந்து வச்சுருந்தாலும் ஃப்ரேம் ஆட்டா ஹார்ட் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாலும், ஸோ அதில் வந்து இது எல்லாத்தையும் எடுத்து ஸ்டிக் பண்ண போகிறோம். அதான் வேலை. ஸோ வந்துட்டு நம்ம இந்த பெருசாக இருக்கிறது இந்த சைடில் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து இந்த சின்னதாக இருக்கலாம் வந்துட்டு இப்படி ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்காக ஒரு டைம் வந்து வச்சு காமிச்சேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபெவிகால் வச்சு உண்மையாக வந்து ஸ்டிக் பண்ணிடுங்க. வந்துட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். கொஞ்சம் பெரிய ஹார்ட்டாக இருக்குல்ல, அந்த ஸ்மால் ஹார்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய ஹார்ட்டாக இருக்குல்ல, அது வந்துட்டு நான் சென்டர்லேயும் அந்த மீதி அந்த ரெண்டு சின்ன ஹார்ட்லேயும் வந்துட்டு ஒன்று வந்து ரைட்லேயும் ஒன்று வந்து லெஃப்ட்லேயும் அந்த மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தெர்மோக்கோல் பால்ஸ் இருக்குல்ல, அதை வந்து எடுத்திருக்கேன். ஸோ அது நம்ம வந்து ஹார்ட் பார்டராக வந்துட்டு மொட்டை போகிறோம், கொஞ்சம் அது டெக்கரேட்டாக இருக்கிறதுக்கு. அது வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுலாம் உங்கள் ஐடியா.
உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபெவிகால் ஃபுல்லாமே வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு தெர்மோகால் பால்ஸ் எடுத்து டக்கு டக்குன்னு வந்துட்டு ஸ்டிக் பண்ணுறேன் வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பிளாக் கலர் ரோஸ் வந்து செஞ்சுருக்கேன். இது வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக செய்கிறேன். ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். பிளாக் சார்ட் பேப்பர் வச்சு தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் கலர் பேப்பர் வச்சு செஞ்சுக்கலாம், ஆயில் ஷீட் வச்சு கூட செஞ்சுக்கலாம். ஸோ வந்து இதை நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த ஹார்ட் சென்ட்ரலையும் இந்த இன்னொரு ஹார்ட் சென்டர்லையும் ஸ்டிக் பண்ண போகிறோம். இது எல்லாருக்கும் செய்ய தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு. ரொம்ப ஈஸி தான். ஓகே, இதை வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அந்த ஹார்ட் சென்டர்லையும் நெக்ஸ்ட்டு அந்த ரெண்டு ஹார்ட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது அந்த பெருசாக இருக்கும் அந்த ஹார்ட் சென்டர்லையும் வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். இதுவுமே நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான் வந்து பண்ணுறோம். ஓகே, ஓகே. இப்போ நம்ம தெர்மோகால் பால்ஸ் எடுத்து நான் அந்த சைடும் அப்புறம் அந்த ரெண்டு சைடில் இருக்க ஹார்ட்டுக்குமே வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டிக் பண்ணியிருக்கேன். வந்துட்டு அப்படி ஸ்டிக் பண்ணனா கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். டெக்கரேட் பண்ணுறலாம் உங்கள் ஓன் ஐடியாஸ் வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எல்லாம் நீங்கள் எப்படி விரும்புறீங்களோ அப்படி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. 6x6 சென்டிமீட்டர் இல்லாட்டி 8x8 சென்டிமீட்டருக்கு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல், செகண்ட் ஒரு ஃபோல், தேர்ட் ஒரு ஃபோல். ஃபோல்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பெட்டல் ஷேப் வந்து பென்சில் வச்சு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னா கட் பண்ணி வந்துட்டு எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது ஒரு பெட்டல்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு பூ மாதிரி இருக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். இது நிறைய பேருக்கு செய்ய தெரிஞ்சிருக்கும். செய்ய தெரியாதவங்களுக்காக இதை செஞ்சு காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள் பூ மாதிரி இருக்கா. ஸோ வந்துட்டு இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணி நீங்கள் ஸ்டிக் பண்ண போகும். இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷனாக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். வேணும்னா பண்ணலாம், அதெல்லாம் ஆப்ஷனல் தான், டெக்கரேஷன் தான். ஓகே, இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஸ்டிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு பூ செஞ்சுருக்கேன். அதில் ஒரு பெட்டலை மட்டும் கட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு பெட்டலை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த இன்னொரு பெட்டலில் இருக்கு வந்துட்டு கம் அப்ளை பண்ணி அதை வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறேன். சேர்த்து ஸ்டிக் பண்ண போகிறேன். நான் சொல்கிறத விட உங்களுக்கு பார்த்தா தான் புரியும், அதனால வந்து பார்த்துக்கோங்க. கம் அப்ளை பண்ணி இந்த இன்னொரு பெட்டலை வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன் சேர்த்து. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கீழே வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறேன். ஸோ அதனால் வந்து பார்க்குறக்கு வந்துட்டு நீட்டாக இருக்கும். அதுக்காக இப்போ ஸ்டிக் பண்ணோன்னா இது வந்துட்டு இந்த பூ பார்க்க இன்னுமே அழகாக இருக்குது, இன்னுமே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக ஒரு கார்ட்போர்ட் வச்சு சூப்பராக ஒரு கிராஃப்ட் செஞ்சிட்டோம். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். உள்ளன் த்ரெட் இல்லாட்டி டபுள் சைட் டேப் இல்லாட்டி சாட்டின் டபுள் ஏதாச்சும் வேணால் ஹேங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்காக ஹேங் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மூணு கலர்ஸ், அதாவது ரெட்டு, பிளாக், ஒயிட், இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.